ஹாய், ஹலோ, வணக்கம். இது ஜேபிஏ ஃபேமிலி லாக். இது நேற்று வீடியோ, சண்டேக்கு எடுத்தது. காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு பைக்கில் போகாமல் அவங்க ஃப்ரெண்டோட பைக்கில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க நடந்து. வாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். நான் தம்பி எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்காங்க. சீட்டாண்டா குட்டி பையா, குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். யாரா உனக்கு ஹேர் கட் பண்ணது? ஆ, யார் ஹேர் கட் பண்ணா? அப்பா கூட்டிட்டு போனாரா ஹேர் கட் பண்ண? ஆ, ஏய் ஏய், கிச்சி 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 கிச்சி, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. அப்படி எந்திரிச்சிட்டான் தம்பி. அச்சோ, என்ன பண்ணுறீங்க? பொத்திக்கிட்டு இருக்கீங்களா? சரி சரி சரி. அப்பா, ஐயோ அம்மா, ஐயோ எந்திரிக்க முடியலையே. தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க தம்பியை கைப்பிடிச்சி. அம்மாடி, அச்சோ பேம்பர்ஸ் போட்டிருக்காங்க குட்டி பையா. எங்கே போகிறீங்க? போய் வா, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், வாய் கூப்பிளிங்க, போங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க, போங்க போங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, லைட் அமுத்தலாம். வாய் கூப்பிடுங்க. ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு, அடுத்து டீ குடிக்கிறாங்க குட்டி பையன். நல்லா கட்டியே, நல்லா இருக்கா தம்பி? டீ போட்டு கொடுத்துட்டேன், டீயை குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. வரும்போதே கூழ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. காலையில் டிஃபனுக்கு எது செய்ய வேணாம்னா கூழ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லாமல் கூழ் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்ருக்கோம். என்னாச்சு, நல்லா இருக்கா? நல்லா கசக்குதா? சுண்டாத்தா கசக்கத்தான் செய்யும். தம்பியும் கிரிக்கெட் விளையாட போயிட்டு அவனும் அவங்க அப்பாவோடய சேர்ந்து வந்துட்டான். வந்து எல்லாருக்கும் பசிக்கும் சொன்னோன்னா வரும்போதே பஜ்ஜியும் கம்மங்கூழும் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்குள்ள தெருவில் கிடையாது, ரோட்டு மேலே இல்லாமல் எங்களுக்குள்ள சந்துக்குள்ளே இருக்கனால அவங்களுக்குள்ள வீட்டில் கூழ் வச்சுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதான் குடிச்சுட்டு இருக்கோம். காலையில் டிஃபன் கம்மங்கூழோட முடிஞ்சிச்சு. அம்முனி கொட்டிடாமோ, வெங்காயம் போட்டு சாப்பிடுவியா நீனே? போறேன்டா. போதும் சாமி, குடிக்க முடியாது. போதுமா? அம்மாவுக்கு கொஞ்சம் காளிச, அம்மாவுக்கு கொஞ்சம் நல்லாக்கா. நல்லா இருக்கு. வாயை பாரு, நெத்தியை தொடச்சிடுங்க. நீ என்ன மூக்கெல்லாம் ஆக்கி வச்சுட்டு குடிக்கிற? நெத்தியெல்லாம் பட்டுருச்சு கையில். அப்பா வயிறு நம்பிச்சா? ஆ, போதுமா. ஸ்பூன்லாம் குடிக்கக்கூடாது, அப்படியே தான் குடிக்கணும். எல்லாரும் குடிச்சிட்டாங்க, இன்னும் நீங்க குடிக்கவே இல்லை. வேமா குடிச்சிரு.
அண்ணன் பிடிங்கிடுவான். அவ்வளோதான், எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டோம். மதியானம் சிக்கன் இருந்துச்சு. நைட்டே நாங்கள் எடுத்து வந்து கழுவி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இப்போ காலையில் சிக்கன் குழம்பும் சிக்கன் 65 பொடி போட்டு நான் வறுவல் மாதிரி செஞ்சு வச்சிட்ருக்கேன். தம்பி நானும் கொஞ்சம் செய்கிறம்மா, இடையில செய்கிறம்மா அப்படி சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொம்பளை பிள்ளை இல்லைனே ஃபீலிங் இல்லை. ஏன்னா என் பையன் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான், வீடு ஊட்டுவான், பாத்திரம் விளக்குவான், எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். நானாக கூப்பிடட்டினாலும் அம்மா நான் வந்து பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு அவ்வளோதான், சாப்பாடுலாம் செஞ்சு முடிக்க போகிறோம். முடிஞ்சிச்சு எல்லாமே, இப்போ சாப்பிட உட்காந்துட்டோம். சண்டே நாளே சாப்பாடு தூக்கம் இதுதான் அவங்களுக்கு. ஏன்னா மண்டேலேருந்து சாட்டர்டே நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சண்டே ஒரு நாள் ஃப்ரீங்கவும் எல்லாருமே உட்காந்துருவாங்க எப்பயுமே. எப்பவுமே எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். வீட்டில் யார் வந்து அம்மா அப்பா யார் வந்தாலுமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். சண்டே பக மற்ற நாள் வேலைக்கு போயிட்டால் தான் இப்படி. சண்டேங்கும்போது காலையில் மதியானம் நைட்டுன்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிடுவோம். அதுல என்னடா கிரேவி இருக்கு? நான் வச்ச அந்த கிரேவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்க? சாப்பிடவில்லையா? உங்களுக்கு குழம்பு ஊத்தவா? குழம்பு ஊத்தவா? மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நல்ல மென்று சாப்பிடணும். அவ்வளோதான், எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. மணி ஒன்றையாச்சு, நீ படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சாயந்தரம் இருந்துச்சு, எனக்கு எதாவது செஞ்சு கொடுமா சொன்னோன்னே உளுந்த வடை செஞ்சு கொடுத்தேன். உளுந்த வடையும் பருப்படையும் கேட்டாங்க, அதனால் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தேன். மணி 6:30 நம்ம வீட்டு பிள்ளை படம் பார்க்கணும்னு சொல்கிறதுக்காண்டி டிவியை போட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க. இப்போ ஸ்நாக்ஸும் டீயும் குடிக்கணுங்கிறதுக்காண்டி டீயும் வடையும் எடுத்து வச்சு உட்காந்துருக்காங்க எல்லோரும். சொல்லு டீ 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 யாருக்கும் ஃபேன் போடுங்களேன். என் பையன் ஃபோட்டோ எடுத்து நான் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ எடுக்கணும், நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கான். அப்பா சின்ன பையனும் அவன் அப்பாவும் டிவியை நல்லா டிவி போட்டாவே போதும், அந்த பக்கமே தான் கண்ணு இருக்கும். உடனே அங்கே டிவி பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. டீ குடிக்கிறது கூட விட்டுட்டு சீரா டிவி பார்க்குறாங்கப்பா. அரண்மனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அது கிளைமேக்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வடை
வடையை கையில் எடுத்துகிட்டு எனக்கு அந்த வடை வேணும் இந்த வடை வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வடை வேணாம் அந்த வடை எடுத்து கொடுங்க அப்படின்னு. அரண்மனை முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்குள்ளே படம் போட்டாங்க சன் டிவியில். எல்லா ரூம்லேயும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்க்க உட்காந்துட்டாங்க எல்லோரும். அவ்வளோதான், நைட்டு டின்னர் வந்தாச்சு. இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் பாய்.